உங்களுக்கு எக்ஸ்போர்ட்னா என்னன்னு தெரியாதா? நீங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கொள்ளணுமா? நீங்கள் ப்ரீமியர் ப்ரோலையே எக்ஸ்போர்ட் பண்ணுற நேரம் பெஸ்ட் செட்டிங் என்னன்னு தெரியுமா? யா, நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்துக்கிறீங்க. வெல்கம் டு விஷுவலை. நண்பர்களே, இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, எக்ஸ்போர்ட்னா என்ன? எக்ஸ்போர்ட்ன்றது நாங்கள் எடிட் பண்ண வீடியோவை அவுட்புட்டாக எடுக்கிறது தான் நாங்கள் சொல்கிற எக்ஸ்போர்ட் அப்படின்ட்டு. நாங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி வச்சுக்கிறோம். நாங்கள் பொதுவாக ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணுறது நாங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு தான். அப்போ நாங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோவில் வச்சுருந்தா அது எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ள எல்லாமே இருக்கும். அதே நாங்கள் இதை ஒரு வீடியோ ஃபைலாக கன்வெர்ட் ஆக்கினா அதை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ள ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் எக்ஸ்போர்ட் பண்ணினா அது வந்து ஒரு வீடியோ ஃபைலாக கன்வெர்ட் ஆகும். அது வீடியோ ஃபைலாக கன்வெர்ட் ஆகினதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஈஸியாக எல்லா ஃபைலையும் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளவோ அதை வந்து சேவ் பண்ணிக்கொள்ளவோ எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு ஏன் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட்னா என்னன்றது விளங்கிக்கும். சரி, இப்போ நாங்கள் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணி ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுற அப்படின்றத வாங்க பார்ப்போம். ஹலோ விஷுவல் ஐ நண்பர்களே, இது உங்கள் விஷுவல் ஐ நேரம். சரி, இப்போ நாங்கள் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணி ப்ரீமியர் ப்ரோவில் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய ஃபைல்ஸையும் சீக்வன்ஸையும் நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்டா மேலே இருக்கிற மெனுவில் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்க்கலும் எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் எக்ஸ்போர்ட்ன்றதை ஹோவ் பண்ணுற நேரமே உங்களுக்கு இங்கே சைடில் ஒன்று வரும். அதில் நீங்கள் வந்து மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மெட் வந்து ஏவிஐயில் காணப்படுது. உங்களுக்கு தெரியும் ஏவிஐயில் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணால் அதை நாங்கள் பிசியில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணாலும் அதோட இதில் வீடியோ சைஸ் வந்து மிச்சமே அதிகமாக இருக்கும். ஆனால் நாங்கள் எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச .mp4 ஃபைலில் வந்து எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண பிசிலையும் யூஸ் பண்ணாலும் மொபைல்லையும் யூஸ் பண்ணாலும் அதோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும். அதனால நாங்கள் வந்து mp4 இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மெட்டுக்கு வருவோம். ஃபார்மெட்டில் வந்து AVI-ன்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதுக்கு அப்புறம் பார்க்கலும் இங்கே நிறைய ஃபார்மெட் காணப்படுது. ஆனால் நாங்கள் இதில் தேடி பார்க்குற நேரம் இந்த இடத்துல MP4 அப்படின்றது இல்லை, MP4 அப்படின்றது இருக்காது. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலும் H.264 அப்படின்னு இருக்கும். அதுதான் MP4 ஃபைல். அப்போ நீங்கள் வந்து இங்கே H.264 அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்க்கலும் வீடியோ ஃபார்மெட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த இடத்துல .mp4 தான் காட்டுது. ஆனால் இதை உங்களுக்கு பார்க்கலும் இதில் என்கோடிங் ஃபார்மெட் வந்து H.264 தான் இருக்கும். சரி, இப்போ நாங்கள் அடுத்தது பார்ப்போம். அடுத்தது தான் முக்கியமானது, அது ப்ரீசெட். இது ப்ரீசெட் என்னென்னா இதில் டிஃபால்ட்டாக வந்து மெச் சோர்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும். இப்போ நாங்கள் வந்து கீழே கொண்டு வந்து பார்க்குற நேரம் நிறைய ப்ரீசெட்ஸ் வந்து காணப்படுது. இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் மெச் சோர்ஸ், ஹை பிட்ரேட், மீடியம் பிட்ரேட், ஹை பிட்ரேட் அப்படின்னு நிறைய இருக்குது. நாங்கள் வந்து பொதுவாக ஒரு வீடியோ ஹை குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹை குவாலிட்டி ஆகிக்கிறது வந்து 1080p, அதாவது ஃபுல் ஹெச்டியில் இருந்தா அந்த வீடியோ வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், பெரிய அளவில் ஃபைலும் ஃபைல் சைஸும் அதிகரிக்காது. அதனால நாங்கள் வந்து ஃபுல் ஹெச்டியில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்து இதில் ஃபுல் ஹெச்டி எங்கே தேடுறேன்டா, நீங்கள் வந்து இதை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வர நேரம் உங்களுக்கு பார்க்கலும் இங்கே யூடியூப் 1080p ஃபுல் ஹெச்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ அதில் வந்து யூடியூப்
1080p வந்து இது காணப்படும். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கலும் இந்த இடத்துல ட்விட்டருக்கு போடுறது, விமோக்கு போடுறது, அதே மாதிரி நிறைய இதில் வந்து காணப்படும். நீங்கள் எதுக்கு போடணுமோ அந்த இதுக்கு மாதிரி உங்களோட ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து இப்போ யூடியூப்க்கு அப்படின்றதால நான் இந்த யூடியூப் 1080p அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கலும் இந்த இடத்துல யூடியூப்பில் 720p இடைக்குது, ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி, 4K அப்படின்னு நிறைய இருக்குது. நான் வந்து இப்போ 1080p தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து யூடியூப் 1080p ஃபுல் ஹெச்டி அப்படின்றத கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த இடத்துல கமெண்ட் முடியுது, அதில் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அடுத்தது உங்களுக்கு பார்க்கலும் இதுக்கு கீழே எக்ஸ்போர்ட் .mp4 அப்படின்னு காட்டுது. இது எக்ஸ்போர்ட் .mp4 அப்படின்னு காட்டுறது என்னென்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட்ன்றது எங்களோட சீக்வன்ஸ் நேம் இருக்கும், .mp4ன்றது நாங்கள் இந்த செலக்ட் பண்ண ஃபார்மட்ட பேர் ஆகிக்கும். இப்போ நாங்கள் வந்து H.264 செலக்ட் பண்ணிக்கிறதால இதில் .mp4 காட்டுது. இப்போ நீங்கள் இந்த இடத்த கிளிக் பண்ணினா உங்களுக்கு பார்க்கலும் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதை நாங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்றத காட்டும். இப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ண வேண்டிய இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் அப்படின்றத கொடுங்க. உங்களுக்கு இதில் சேவ் பண்ணுற நேரம் இதோட நேமம் சேஞ்ச் பண்ணணும்டா. இந்த இடத்துல நீங்கள் உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் இந்த இடத்துல நேம் டவுடி போட்டு சேவ்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணினதுக்கு பிறகு உங்களுக்கு பார்க்கலும் இந்த இடத்துல நேம் .mp4 அப்படின்னு காட்டுது. இப்போ நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற நேரம் நாங்கள் செலக்ட் பண்ணல லொக்கேஷனுக்கு போகும், அதோட இந்த நேமில் தான் இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இதுக்கு கீழே ரெண்டிக்கும் எக்ஸ்போர்ட் வீடியோ, எக்ஸ்போர்ட் ஆடியோ அப்படின்னு இருக்கும். இந்த எக்ஸ்போர்ட் வீடியோன்றது வீடியோவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுமா வேணுமா அப்படின்றத டிக் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து இந்த டிக்கை இல்லாமல் ஆக்கி விட்டு உங்களுக்கு பார்க்கலும் உங்களோட வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகாது, உங்களோட ஆடியோ மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ எனக்கு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகணும், அதனால நான் எக்ஸ்போர்ட் வீடியோன்றதுக்கு டிக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ எனக்கு வீடியோ வந்துடுச்சு. அடுத்தது எக்ஸ்போர்ட் ஆடியோ. உங்களோட வீடியோவில் வந்து ஆடியோ இல்லை அப்படின்ற நேரம் உங்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட் ஆடியோ அப்படின்றத இல்லாமல் ஆக்கிக்கொள்ளும். அப்போ நான் நீங்கள் இல்லாமல் ஆக்கினா வந்து உங்களுக்கு ஆடியோ இல்லாமல் வீடியோ மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகும். எனக்கு இதில் ஆடியோ காணப்படுறதால நான் வந்து எக்ஸ்போர்ட் ஆடியோன்றதுலேயும் நான் டிக் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது உங்களுக்கு பார்க்கலும் இங்கே சமரின்னு இருக்கும். இந்த சமரியில் வந்து உங்களுக்கு பார்க்கலும் இதில் உங்களோட அவுட்புட், சோர்ஸ், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இப்போ நீங்கள் இந்த ட்ரப் நீங்கள் ட்ரப் டவுனை வந்து இல்லாமல் ஆக்கினா உங்களுக்கு இங்கே பார்க்கலும் இங்கே இஃபெக்ட்ஸ், வீடியோ, ஆடியோ அப்படின்னு நிறைய இருக்கும். இப்போ நாங்கள் வந்து இந்த இஃபெக்ட்ஸில் வருவோம். இஃபெக்ட்ஸில் என்ன ஆகிக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதில் உங்களுக்கு பார்க்கலும் இதில் நீங்கள் லட் எட் பண்ணுறேன்டா, உங்களுக்கு லட்ஸும் எட் பண்ணிக்கொள்ளும். இப்போ எனக்கு நான் ஏற்கனவே இதில் வீடியோ எடிட் பண்ணுற நேரமே லட்ஸ் எல்லாம் எட் பண்ணினதால நான் அதை வந்து எட் பண்ணலை. அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய இஃபெக்ட்ஸை வந்து இந்த இடத்துல எட் பண்ணிக்கொள்ளும். உங்களுக்கு தேவையானதை அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வீடியோ அப்படின்னு இருக்கும். இந்த வீடியோக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்க்கலும் இந்த இடத்துல பேசிக் வீடியோ செட்டிங் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணினா உங்களுக்கு பார்க்கலும் உங்களோட வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற வித்தும் ஹைட்டும் கேட்குது. பொதுவாக ஃபுல் ஹெச்டிக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல இது ஏற்கனவே டிஃபால்ட்டாக நாங்கள் ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணினதால் அதோட ஹைட்டும் வித்தும் சரியாகிக்குது. அடுத்தது உங்களுக்கு ஃப்ரேம் ரேட்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும். இந்த இடத்துல நீங்கள் இதை டிக்கை இல்லாமல் ஆக்கினா உங்களுக்கு விரும்பின ஃப்ரேம் ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும். எனக்கு இந்த ஃப்ரேம் ரேட் சரின்றதால நான் இதை கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கொள்கிறேன். சரி, அடுத்தது வந்து எஸ்பெக்ட் அப்படின்னு இதில் வந்து நீங்கள் கேஆ பிக்சலே கொடுங்க. அப்போ தான் அது ஒரு ஹை குவாலிட்டியில் காட்டும். அடுத்தது 2 மேக்ஸிமம் டெப்த் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் விருப்பமாக இருந்தால் கொடுங்க. அடுத்தது என்கோடிங் செட்டிங் இருக்குது, அதில் வந்து நீங்கள் எந்த இதில் ஹார்ட்வேயால் என்கோட் ஆகணுமா, சாஃப்ட்வேயால் என்கோட் ஆகணுமா அப்படின்னு கேட்குது. நீங்கள் இந்த ஹார்ட்வேயால் கொடுங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் இதில் ப்ரொஃபைல்னு காட்டுது, அதில் வந்து நீங்கள் ஹையை கொடுங்க. ஹையை கொடுத்தா தான் உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் வரும். அடுத்தது இந்த லெவல்லையும் நீங்கள் வந்து 4.2 அப்படின்றத கொடுங்க.
அதை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்க்கலும் பிட்ரேட் செட்டிங் அப்படின்னு ஒண்டிக்குது. இது வந்து பிட்ரேட் செட்டிங்கிறது வந்து இதை நீங்கள் வந்து கூட்டுற நேரம் இதில் வீடியோட சைஸ் வந்து அதிகமாகும். நீங்கள் ஆகவே குறைச்சிடவான ஆகவே குறைச்சண்டா உங்களோட வீடியோட சைஸ் குறையும், ஆனால் வீடியோ குவாலிட்டி வந்து குறவாயிக்கும். அதனால நீங்கள் இந்த இடத்துல 16 அப்படின்றத கொடுங்க, அது வந்து பெஸ்ட் ஆகிக்கும். சரி, அடுத்தது அட்வான்ஸ் செட்டிங் அப்படின்னு, அதில் வந்து கீ ஃப்ரேம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒண்டிக்குது. அதை வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கிளிக் பண்ணுங்க. அடுத்தது ஆடியோ ஒண்டிக்குது, ஆடியோட ஃபார்மேட், அதோட சாம்பிள் ரேட் எல்லாத்தையும் நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கு சைட்ல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பொதுவாக யூஸ் ஆகாது. சரி, இப்போ நாங்கள் வந்து இந்த இதை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் அதுக்கு கீழே இருக்கிற எல்லா விடயங்களையும் பார்ப்போம். சரி, இப்போ இதில் வந்து யூஸ் மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டி அப்படின்னு, இது வந்து உங்களோட மேக்ஸிமம் ஆக கூடின ரெண்டு குவாலிட்டியில் வரணும் அப்படின்ட்டு கேட்குது. எனக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் ஒன்று இல்லை, அதனால் நான் வந்து யூஸ் மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டி அப்படின்றத கொடுக்கல. அடுத்தது வந்து ப்ரிவியூஸ் சீக்கணுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் ப்ரிவியூஸ் வந்து டிக் பண்ணவானா ஏன்டா, நீங்கள் அதை யூஸ் பண்ணினா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ஸ்லோவாக வரும். அதனால் யூஸ் ப்ரிவியூஸ் அப்படின்றத டிக் பண்ணியிருந்தால் அது இல்லாமல் ஆக்கிக்கொள்ளுங்க. அடுத்தது இம்போர்ட் இன்டு ப்ரொஜெக்ட் அப்படின்னு, இது என்னென்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணினதுக்கு போகிறோம் அந்த ஃபைல் வந்து அப்படியே உங்களோட ப்ரொஜெக்டுக்கு வந்து இம்போர்ட் ஆகிரும். எனக்கு இப்போ அது ப்ரொஜெக்டுக்கு இம்போர்ட் ஆக தேவையில்லை, அதனால் நான் அதையும் கொடுக்கல. அடுத்தது வந்து செட் ஸ்டார்ட் டைம் கோட் அப்படின்னு கேட்குது. அதாவது ஆரம்பத்தில் எந்த செகண்டில் வந்து உங்களோட எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்றது கேட்குது. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தான் எக்ஸ்போர்ட் ஆகணும், அதனால் நான் அதை கொடுத்துட்டேன். அடுத்தது ரெண்டு அல்ஃபா சேனல் ஒன்லி அப்படின்னு, அதையும் நீங்கள் டிக் பண்ணவானோம். அடுத்தது உங்களுக்கு பார்க்கலாம் இந்த இடத்துல எஸ்டி ஃபைல் சைஸ் அப்படின்னு காட்டுது. இதில் வந்து அது இந்த நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிற ஃபைல்ட சைஸ் என்னண்டு ப்ரீமியர் ப்ரோலையே காட்டும். இப்போ வந்து நான் இந்த குவாலிட்டியில் இருக்கிற நேரம் 115 MB வருது. அப்போ எனக்கு இது வந்து போதும். இதே நாங்கள் AVI ஃபைலில் இதாக்கினா 1 GB, அதை விட கூடவும் சான்ஸ் இருக்குது. அதனால நாங்கள் வந்து இந்த H.264 இருக்கிற நேரம் ஒரு அளவான ஃபைல் சைஸ் ஒன்று இருக்கும். சரி, அடுத்தது நாங்கள் இது இங்கே இருக்கிற விடயங்களாக பார்ப்போம். இதில் உங்களுக்கு பார்க்கலாம் உங்களோட வீடியோட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிற வீடியோட ப்ரீவியூவை காட்டும். இதில் உங்களுக்கு பார்க்கலாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிற வீடியோட ப்ரீவியூ வந்து இந்த இடத்துல விளங்கும். அடுத்தது உங்களுக்கு பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு ஐக்கன் ஒன்று காணப்படும். நீங்கள் அதை வந்து இந்த இடத்துக்கு இழுத்தா உங்களுக்கு இந்த செகண்ட்லேருந்து தான் இந்த எக்ஸ்போர்ட் வந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துலையும் ட்ரிம் பண்ணி கொள்ளலும். லாஸ்டில் எனக்கு இந்த பகுதியில் தான் வேணும் அப்படின்ட்டு உங்களுக்கு அதை ட்ரிம் பண்ணி கொள்ளலும். இப்போ நான் எனக்கு ஆரம்பத்துலேருந்து கடைசி வர கட்டியும் வேணும் அப்படின்றதால நான் வந்து அதை ஏற்கனவே இந்த மாதிரி வச்சுட்டேன். அடுத்தது வந்து உங்களுக்கு பார்க்கலாம் இங்கே ஃபிட்னிக்கும் உங்களோட ப்ரீவியூவை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வது. இப்போ நீங்கள் 10% வச்சா இது வந்து ஜூம் அவுட் ஆகும். இதே உங்களுக்கு ஜூம் இன் பண்ணிக்கொள்ளணுண்டா உங்களுக்கு ஜூம் இன் பண்ணிக்கொள்ள முடியுமாக இருக்கும். நான் இப்போ வந்து ஃபிட்டே கொடுத்து வைக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு பார்க்கலாம் சோர்ஸ் ஸ்கேலிங் அப்படின்னு நிற்கும். அதில் வந்து ஸ்கேல் டு ஃபிட் அப்படின்றத கொடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது உங்களுக்கு பார்க்கலாம் இங்கே அவுட்புட் சோர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த சோர்ஸ்ன்றது நாங்கள் ஏற்கனவே ஈந்தது அப்படின்றத காட்டுறது. இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம் அவுட்புட் அப்படின்னு இருக்குது. இந்த அவுட்புட் தான் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணினதுக்கு போகிறோம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரீவியூவை காட்டும். சரி, இப்போ நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுற அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம் எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு பட்டன் ஒன்று காணப்படும். இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் இந்த இடத்துல இது என்கோடிங் எக்ஸ்போர்ட் அப்படின்னு காட்டும். அடுத்தது இங்கே எஸ்டிமேட்டட் டைம் ரிமைனிங் அப்படின்னு காட்டும். அது என்னென்னா உங்களுக்கு இந்த 2 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிரும், 1 நிமிஷத்தில் எக்ஸ்போர்ட் ஆகிரும் அப்படின்ட்டு ப்ரீமியர் ப்ரோலையே சொல்லுவாங்க. அடுத்தது உங்களுக்கு பார்க்கலாம் இங்கே எத்தனை பெர்சன்டேஜில் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு காட்டும். அடுத்தது இங்கே கேன்சல் நிற்கும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை கேன்சல் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த கேன்சல்ன்றதை கொடுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடாக வந்து ப்ரீமியர் ப்ரோவில் எக்ஸ்போர்ட் பண்ணேன் உண்டு.
தட்ஸ் இட் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இது தான் ப்ரீமியர் ப்ரோ பேசிக்ஸ் டே லாஸ்ட் வீடியோ. அடுத்த வீடியோவிலேருந்து நாங்கள் அட்வான்ஸான டியூட்டோரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவரை உங்கள் விஷுவல் ஐ நேரம் நிறைவடைகின்றது.